ஆ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, என்னோடய பழைய பேஜ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அதாவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட நானாகவே ஏமாந்துட்டேன். அதை வந்து எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அது எப்படி ஏமாந்தேன், அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ண முடிஞ்சுதான் முடியலையா, அதுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதை நான் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருப்பேன், என்னென்ன நமக்கு மெயில் அனுப்பியிருப்பேன், எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் எப்படி ஏமாந்தேன் அதையும் சொல்லியிருப்பேன். ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஏமாறாமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து, இது வந்து இந்த வீடியோ வந்து எந்த பேஜில் வரும்னு தெரியல. ஒருவேளை சப்போஸ் அந்த அக்கௌண்ட்டை நான் ரெக்கவரி பண்ணியிருந்தேன்னா பழைய பேஜ்லேயே வரும். அப்படி இல்லை, என்னால் ரெக்கவரி பண்ண முடியல அப்படின்னா புது பேஜில் வரும். நான் எப்போதும் சொல்கிறது தான், ஃபிஷிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. மற்றவங்களாம் வீடியோ பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட்டு அதுக்காக பர்பஸ்க்கு தான் வீடியோ பார்த்துட்டு போங்க, பார்க்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை, எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வைலேஷன் வந்துச்சு. அதாவது வேறு ஒருத்தவங்க கண்டென்ட் எடுத்து நீங்கள் போடுறீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு வைலேஷன் வந்துச்சு. அதை நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்கோம், பேஜ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜை வந்து எல்லோருடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வந்து வைப்பாங்க. அதுதான் பேஜ் ரெக்கமெண்டேஷன். அந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ளாக்டு கண்டென்ட் கொடுப்பாங்க. அதாவது நம்ம கண்டென்ட்டில் வந்து இப்போ நான் மீனை பிடிச்சி தூக்குறப்ப மீன் துள்றது, ரத்தம் வர்றது, கொஞ்சம் அரைக்குறைய ட்ரெஸ் இருக்கிறது, அந்த மாதிரி இது ஃப்ளாக்டு கண்டென்ட் வரும். என்னோடய புரிதல் படியாக தான் ஃப்ளாக்டு கண்டென்ட் வரும். அதை வந்து நம்ம அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளாக்டு கண்டென்ட் போய்டும், திருப்பி நம்ம உங்கள் பேஜ் வந்து ரெக்கமெண்டபிள் அப்படின்ட்டு வரும். நான் அந்த இது தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன், அதாவது நீங்கள் வேறு ஒருத்தர் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, அந்த அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த வயலேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன். அது வந்திருக்கு, நான் அதை என்ன பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன், இது போயிடும் அப்படின்னு நினச்சி டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் டெலீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காப்புல, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாப்புல. அவர்கிட்ட நான் கேட்டேன், தம்பி இது வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வந்து உன்னோட கண்டென்ட்டுன்னு நீ வந்து அப்பீல் பண்ணும், அப்பீல் பண்ணினா 1 மந்தில் வந்து உனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தவன் அவன் வந்து ப்ரூவ் பண்ணும் அவனோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து உனக்கு வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன்டா கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு என்ன சொல்லியிருப்பார். அவர் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அதனால் சொல்லிட்டு இருந்தார். அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது. அது இது நடந்து வந்து ஒரு 4 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு அப்போ அந்த அப்பயே வந்து எனக்கு அப்பீல் பண்ணார் பாருங்க, பண்ணவங்க வந்து இந்தியாரங்கன்னு நினைக்கிறேன், இந்தியாரங்க இந்தியில் தான் எனக்கு மெசேஜ் வந்துட்டு, பண்ணவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அந்த அப்பீலை வந்து நாங்கள் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் தர முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது அதே குரூப் தான் எனக்கு இதுவும் திருப்பி பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு இப்போ வந்து பேஜ் ஹேக் ஆகி ஒரு 15 நாள் இருக்கும். உங்களுக்கே தெரியும், சரியாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன், ஒரு எப்பயாச்சும் ஒரு வீடியோ போடுவேன். அது காரணம் என்னென்னா, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். போடாத இருக்கிறதுனால இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு கண்டென்ட் வயலேஷன் வருது. கண்டென்ட் வயலேஷன் வந்ததுன்னா ஃபேஸ்புக்காகவே நமக்கு தருவாங்க, இந்த கண்டென்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சிங்க் ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கண்டென்ட் வயலேஷன் வந்தோடனே அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன், மறுபடியும் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணதுனால என்னாச்சு, அந்த கண்டென்ட் வயலேஷன் போயிடுச்சு, திருப்பி பேஜ் நார்மல் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அடுத்த நாள் காலில் வந்து ஒரு மெயில் வருது, ஆட் பிரேக்ஸ் மாண்டேஜ், அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் வருது, கீழே வந்து ஒரு லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ளே கிளிக் பண்ணோம்னா மெட்டாவை சம்மந்தமானது என்னென்ன எல்லாமே வரும், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்து மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பேஜ் வந்து அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது ஹேக்கர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அந்த லிங்கை தவிர, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக் லோகோவை போய் தொட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஹோம் பேஜுக்கு போகும், இல்லை ஃபேஸ்புக்கோட லாகின் இதுக்கு போகும். ஆனால் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் போய் நீங்கள் எந்த இதை டச் பண்ணாலும் எதுவுமே ஆப்ஷனே ஒர்க் ஆகாது, அவங்க கொடுத்துருக்க ஒரு சில இது தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போக சொல்லிச்சு, நானும் உள்ளே போயிட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடினாலே ஒரு 2-3 டென்ஷன் இருந்துச்சு. அந்த டென்ஷன்லேயே இருந்தேன், நான் எதையும் யோசிக்காமல் கல்லை ஏஞ்ச உடனே இந்த வேலையை எனக்கு நானே கல்லை ஏஞ்ச உடனே சுனி வச்ச மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டேன். போய் என் பேஜோட நேமு, ஃபுல் நேமு, மெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் 2-step ஆத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது அதாவது என்னென்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி யார் ஓப்பன் பண்ணி என் பாஸ்வேர்டை போட்டாலும் இது நீங்களா அப்படின்ட்டு ஃபேஸ்புக்லேருந்து கேட்பாங்க. அதுவும் நானேன்னு சொல்லி இப்போ ஹேக்கருக்கே எல்லாத்தையும் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், என்னோடய எனக்கு பே அவுட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதாவது எனக்கு காசு ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். இப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்குலாம் எப்படின்னா, நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதை நான் வீடியோவில் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா நான் இது பிடிச்சி தான் பண்ணுறேன், அதனால் நான் சொல்லிக்க மாட்டேன். எப்போதுமே நான் பாசிட்டிவ் தான்
ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நம்ம நெகட்டிவாக எதுவும் பேசுகிறதே கிடையாது வீடியோவில். இது இப்போ கூட இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் மந்த்லி எக்ஸ்பென்ஸே எனக்கு வந்து அதிகமாக இருக்கும், பெட்ரோல் அப்படின்ட்டு அதெல்லாம் நிறையா அலைஞ்சி வீடியோ எடுப்பேன், அதுக்கான அமௌண்ட்டே எனக்கு வந்துடும் ஃபேஸ்புக்கிலேருந்தோ இல்லை யூடியூப்லேருந்தோ. ரெண்டு மாதத்தில் எது ஏதோ ஒன்று அதுலேருந்து இதுலேருந்து ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கோம், அப்படி தான் போயிட்டுருக்கோம். அந்த அக்கௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு அவனோட அக்கௌண்ட்டை போட பார்த்துருக்கான். போட பார்த்தோன்னே என்ன வந்துச்சு, ஃபேஸ்புக்கிலேருந்து இது ஏதோ இன்ஆக்டிவ் ஆக்டிவிட்டி சரியில்லை, ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால என்னாச்சு, அவனோட கண்ட்ரி எங்கேருந்து லாகின் பண்ணிருக்கானோ அந்த ஹேக்கரு, அந்த கண்ட்ரியில் உள்ள ரூல்ஸ் படி என்னென்னா, மானிட்டைசேஷன் வந்து அந்த கண்ட்ரிக்கு ஒர்க் ஆகலை. அப்போ வந்து இன்எலிஜிபிள் கண்ட்ரி அப்படின்னு வந்துருச்சு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, இன்எலிஜிபிள் கண்ட்ரி வந்துருச்சு. இப்போ ஆக்ட் பண்ண அவனுக்கும் இதாகலை, அதை திருப்பி நான் என்னால் யூஸ் பண்ணாலும் என்னால் யூஸ் பண்ண முடியல, மானிட்டைசேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்டட் மானிட்டைசேஷன் வந்துருச்சு, நீங்களும் வந்து இன்எலிஜிபிள் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு லைவ்லாம் போட்டிருப்பேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து லைவ் லொக்கேஷனை டேக் பண்ணிருப்பேன், இதெல்லாம் நானும் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக. இதை நான் நிறைய பேர்கிட்ட எனக்கு இன்னொரு அண்ணனும் ஹெல்ப் பண்ணாப்புல, பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த கிரியேட்டர்ஸை பொறுத்தவரை எல்லாருமே வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க, மேக்ஸிமம் ஹெல்ப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வேறு எந்த விஷயத்தில் எப்படின்னு தெரியல, இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பேஜுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஹெல்ப்பாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவளோ எனக்கு கூட இருக்கிறவங்க அப்படி தான் இருக்காங்க. இன்னொரு அண்ணனும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வந்து நிறையா மெயில் அனுப்புங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதில் மெயில் அனுப்புனதுலேயே ஒஸ்ட்டு பார்ட்டாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஃபேஸ்புக்கில் மனுஷன் உட்காந்து நமக்கு ரிப்ளை பண்ணுறானா இல்லையே உட்காந்து ரிப்ளை பண்ணுதான்னு தெரில. பே அவுட் சம்மந்தமாக நான் எவ்வளவோ கேள்வி அனுப்பினாலும் அவன் அனுப்புனதே தான் திருப்பி அனுப்புகிறான். ஃபேஸ்புக் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குமா இல்லை எனக்கு வந்து சரியாக அதை யூஸ் பண்ணிக்க தெரிலையா அப்படின்னு தெரில. நான் ஹெல்ப் சப்போர்ட்டுக்கு போயிட்டு பார்த்தோம்னா அதில் மெயில் மட்டும்தான் இருக்குது. உங்களோட எல்லாமே இந்த ஆர்டிக்கல் டைப்பாகவே இருக்கும். ஆர்டிக்கல் டைப்னால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு இப்போ மானிட்டைசேஷன் அப்படின்னு இருக்குன்னா, அந்த மானிட்டைசேஷனுக்கு உண்டான என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கெல்லாம் கொஸ்டின் மாறும், கொஸ்டின் ஆன்சர் மாறிருக்கும். நீங்கள் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே பேராகிராஃப் மாதிரி தான் நம்ம படிச்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டிம் ஆடு ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸு இதெல்லாம் வந்து மானிட்டைசேஷன் இருக்குது, அதுக்கான சம்மந்தமான இது என்னோடய பேஜை ஆட் பண்ணிட்டாங்க, பே அவுட்டு திருப்பி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வழியாக ஆட் பண்ணிட்டேன். பே அவுட்டை ஆட் பண்ணி என் பேரை பழைய மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரிக்வஸ்ட் ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும், ரிக்வஸ்ட் ஆனதர் ரிவ்யூ, அதாவது என் பேஜை நீங்கள் திருப்பி சரி பாருங்கள், நான் வந்து கரெக்டான கண்ட்ரியில் தான் இருக்கேன், நான் கரெக்டான பார்ட்னர் பாலிசி அதான், அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளை பார்ட்னர் பாலிசி அப்படிம்பாங்க, ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் பார்ட்னர் பாலிசி அதில் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்யூஸ் ஆனது இருக்கின்றோம். அதை கொடுத்தனா கொடுத்த 6 மணி நேரம் வந்து மானிட்டைசேஷன் என்ன விலை கரெக்டாக இருக்குது, திருப்பி மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ரெஸ்ட்ரிக்டட் மானிட்டைசேஷன் அப்படின்னு வந்துருக்கு. இதுக்கு நான் திருப்பி மெயில் அனுப்பி பார்த்தேன். அப்புறம் அந்த ப்ராப்ளம் ரிப்போர்ட் ஒரு ப்ராப்ளம்ன்ட்டு வரும், பே அவுட் சம்மந்தமான மெயில் அனுப்பணும், அதெல்லாம் அனுப்பி பார்த்தேன். எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு நான் போடுறேன், அனுப்பி பார்த்தேன், எதுலேயுமே வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியாக ஏ அனுப்பிச்சா இல்லை மனுஷன் அனுப்பினான்னு தெரில, ஹியூமன் அனுப்பினான்னு தெரில, என்ன எங்களால் முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டோம், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிச்சிட்டாங்க. கடைசியில் இது என்ன, இது வந்து ஒரு எண்டே இல்லாமல் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதோடு நானும் எவ்வளோ ஒரு 15 நாளாக இதனால் எனக்கு ஒரே டென்ஷன் தான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதனால தான் இந்த முடிவு வந்திருக்கேன், வேறு பேஜ் ஓப்பன் பண்ணி திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பேஜ் ஆரம்பித்து நான் வந்ததுக்கே வந்து 1.5 வருஷம் ஆகிடுச்சு, இந்த 80,000 ஃபாலோவர்ஸ் நான் கொண்டு வரதுக்கே 1.5 வருஷம் ஆகிடுச்சு. நான் இத்தனைக்கும் அவ்வளோவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் பண்ணுற வீடியோ வந்து நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சி பண்ணுவேன், அதனால் மேக்ஸிமம் எனக்கு அவங்களாவே எல்லாமே தந்தது, நீங்களாக எனக்கு தந்தது தான். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆக்கமும் நானே அழிவும் நானேங்கிற மாதிரி நானே எல்லாம் உருவாக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நானே அதை கொண்டு போய் இன்னொருத்தங்க கையில் கொடுத்து பேஜை ஃபுல்லாக முடிச்சிடு அப்படின்னு சொல்லுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இனிமேல் நாங்கள் எங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னை எங்கள்கிட்டேருந்து என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐயோ இல்லை ஹியூமனோ, இது ஏஐன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அது அதுலேருந்து நமக்கு வந்துருச்சு, அதாவது பே அவுட் ஸ்பெஷலிஸ்ட் டீம்லேருந்து நமக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டேன், இந்த ஒரு 15-20 நாளில் எவ்வளோ மெயில் பண்ண முடியுமே, எனக்கு ஃபோனை எடுத்தாலே ஃபேஸ்புக்கில் உட்காந்து என்ன பண்ணலாம் எது எது ஹெல்ப் பண்ணலாம் அதை தான் நான் வந்து ஹெல்ப் என்னென்ன இருக்கோ சப்போர்ட் என்னென்ன இருக்கோ அதை தான் செக் பண்ணிகிட்ருப்பேன். இப்படியே என்னால் 15-20 நாளில் முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில, அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோ வந்துச்சுன்னா ஒரு புது பேஜ்லேருந்து வரும், இந்த ஃபிஷிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மற்றபடி வீடியோ பார்த்து ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு போயிடுங்க அவ்வளோதான். இதை வந்து நான் எப்படி ஏமாந்தேனோ இதேமாரி கிரியேட்டர்ஸ் வந்து
ஏமாறாதீங்க. இது வந்து என்னோடய நான் அலட்சியம்னு சொல்லலாம், எனக்கு வேறு பிரச்சனை இருந்துச்சு அதனாலேயே நான் கொஞ்சம் அலட்சியமாக இதை இது பண்ணிட்டேன், டீல் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே இதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா என்னோடய நம்பரு என்னோடய ஓல்டு பேஜில் இருக்கும், அதை எடுத்து எனக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். இன்னொரு அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேறு ஒரு பேஜ், இப்போ பழைய பேஜ் இருக்குது பாருங்கள், அதில் நான் பே அவுட் அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கேன் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆன அப்புறம், அப்டேட் ஆகும் எப்போனா நமக்கு திருப்பி பே அவுட் வந்து நமக்கு பணம் வந்து வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் சரியாக உண்டா தம்பி அப்படின்னாப்பில். சப்போஸ் அது வர நான் வெயிட் பண்ணுவேன், இந்த வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து அது வர வெயிட் பண்ணனா தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நான் அந்த வீடியோ வந்து பாதிலேயே முடிச்சுட்டு போனேன்னா, சப்போஸ் இந்த பிரச்சனை வேறு யாருக்காச்சும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சரி பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். அதனால் அந்த பே அவுட் வர வெயிட் பண்ணி, அந்த பே அவுட் எனக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேஜ் சரியாயிடுச்சுன்னா இந்த வீடியோ அந்த பேஜில் வரப்போ அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த பேஜுக்கு வந்து பே அவுட் வராமல் இருந்து இந்த வீடியோ வந்து புது பேஜில் வந்துச்சுன்னா என்னாலேயும் முடியல, பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போதுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து இமீடியட் சொல்யூஷன் தராங்க. நான் அப்படி தான் தேடி தேடி தான் இப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு. நம்மளுக்கு வேறு பிரச்சனை நிறையா இருக்கும், அதெல்லாம் எப்படி நம்ம கையில் இல்லையோ, இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வரப்போகிற பிரச்சனை எந்த பிரச்சனையுமே நம்ம கையில் கிடையாது. காலமும் நேரமும் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் நமக்கு வரும். அதனால் எந்த பிரச்சனைக்கும் ஒரு இமீடியட் சொல்யூஷனை தேடாதீங்க. தேடினதுனால தான் நான் இப்படி ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு வந்து எனக்கு இது எல்லாமே மைண்ட் கேம் தான். அவங்க எனக்கு காசு அனுப்புனா அவங்களுக்கு தூக்கிடுவோம்னு சொன்னாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும். நேற்று ஈவினிங் எனக்கு வருதுன்னா இன்றைக்கி காலையில் இந்த மெயில் வருது. அப்போ நான் என்ன நினைப்பேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தானே நம்ம உள்ளே பண்ணோம், அதுதான் பண்ணோம். அதை பண்ணுறதுக்காக பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினச்சி தான் நம்ம போகிறது. கடைசியில் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு பாஞ்சு இருபது நாளாக வருத்தப்பட்டேன். அதனால் வீடியோவில் அந்த எமோஷன் அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது நம்ம கேரக்டரும் கிடையாது. திருப்பி எனக்கு எப்படி அந்த 1.5 வருஷத்தில் நான் 80,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தனோ அதுமாரி இதுலேயும் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா என்னோடய இந்த வேலையை பிடிச்சி தான் பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த இது மூலியமாக தான் எனக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் எனக்கு அடையாளம் கொடுத்தது. திருப்பி அந்த மாதிரி தரும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், இல்லை இந்த புது பேஜில் இருந்தேன்னா புது பேஜில் இதை விட இன்னொரு பெட்டர் கண்டென்ட்டாக ட்ரை பண்ண கொடுக்குறேன். இப்போ இந்த மானிட்டைசேஷனுக்காக நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கலாம். என்ன அப்போ வந்து நம்ம காசுக்காக தான் இது பண்ணுறோமா அப்படிங்கிறது. உங்களுக்கு போடுற வீடியோ எல்லாமே நான் செலவு பண்ணி தான் வீடியோ போடுறேன், அதுக்கு எனக்கு வேணும்ல. இப்போ நான் ஒரு ஃபோனு வாங்குகிறேன், கடைசியாக இப்போ என் பேஜில் வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மீனோட ஸ்ட்ரைக்கு ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். அதுக்கு வந்து நான் ஃபோன் வாங்கி இருக்கிறதுலே டாப் மாடல் ஃபோன் வாங்கி அதில் ஜூம் பண்ணி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். அப்போ வந்து அதுலேருந்து வர காசு ஃபுல்லாக இதில் தான் நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டுமே எனக்கு வேலை கிடையாது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அது இது பண்ணி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபோனுக்கு இப்போ ஒரு 10-20 பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு 30-50 பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஒருத்தவங்க பேசுகிறவங்க 5-10 நிமிஷம் பேசுவாங்க, அவங்ககிட்டலாம் ரிப்ளை பண்ணால் எனக்கு உள்ள ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க்கு இதுலேயே முடிச்சிடும். இது இல்லாமல் நமக்கு வேறு வேலையும் இருக்குது, நம்மளால் ஃபுல்லாக இது பண்ண முடியும். நான் ஃபுல்லாக டேக்கிள் ஷாப்பு வீடியோ கண்டென்ட்டு அப்படி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் ஃபுல்லாக இன்னும் அதை நான் அந்த மாதிரி ஆரம்பிக்கல. மாதிரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ஆரம்பிப்பேன், அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.